சர்வேபியஹ நமஸ்காரஹ. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வைராக்கிய பஞ்சகத்தில் மூணாவது ஸ்லோகம். ஜுவலது ஜலதி குருக்ரோட கிரீடத கிருபீட பவ பிரபா பிரதிபட்டப்பட்டு ஜுவாலா மாலா குலோ ஜடரானலஹாம் திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமலமுச்சா வாச்சா யாச்சாமகே ந மகீஸ்வரான். ஜுவலது ஜலதி குரோட கிரீடத கிருபீட பவ பிரபா பிரதிபட்டப்பட்டு ஜுவாலா மாலா குலோ ஜடரானலஹா திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமுலமுச்சா வாச்சா யாச்சாமகே ந மகீஸ்வரான். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சுவாமி தேசிகனுடைய வைராக்கியத்துக்கு, அதாவது எம்பெருமான் இத்தர விஷயங்களில் சுவாமிக்கு எந்தளவு வைராக்கியம் இருந்தது அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஜலதி குரோட கிரீடத் கிருபீட பவ பிரபா, சமுத்திரத்தினுடைய மத்தியில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கிருபீட பவா வட்டவை அந்த அனலுடைய பிரபா பிரகாசத்துக்கு பிரதிபட்ட பட்டு ஜுவாலா மாலா ஆகுலக பிரதிபட்ட ரொம்ப ஒப்பாக இருக்கக்கூடிய பட்டு மிகவும் சமர்த்தமான ஜுவாலா மாலா அநேக ஜுவாலைகளால் இருக்கக்கூடிய ஆகுலகா பரபரப்போடு இருக்கக்கூடிய ஜடரானலகா நாம் சாப்பிட்ற உணவையே உணவாக உட்கொள்ளக்கூடிய நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜடராக்னியானது ஜுவலத்து மேன்மேலும் பிரகாசத்தை அடையட்டும். வயம் நாம் திருணமபி சாயம், ஒரு புல்லை கூட சாயங்காலத்தில் சம்புல்ல மலர்ந்த மல்லி மதல்லிகா உயர்ந்ததான மல்லிகை பூவை போல் இருக்கக்கூடிய பரிமள முச்சா வாசனையோடு இருக்கக்கூடிய வாச்சா என்னுடைய வாக்கினாலே மகீஸ்வரன் அரசர்களை ந யாச்சாமகே ஒருபொழுதும் நாம் யாசிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இது நம்ம வயத்தில் ஒரு ஜாட்ராக்னி ஒன்று இருக்குது. அந்த நமக்கு பசிக்கிறப்போ அந்த ஜாட்ராக்னியுடைய பிரபையினால் ஒரு தேஜஸ்னால் நமக்கு பசி ஏற்படுறது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதுவும் பகிர்ந்துண்டு நமக்கு வயத்தில் எந்த விதமான உபாதைகளும் வராமல் தடுக்கிறது. அந்த ஜாட்ராக்னி தான் நம்ம வயத்தில் நமக்கு ஜீரண சக்தி ஏற்படுறதுக்கும் உதவுறது. இப்போ நம்ம சாப்பிடாமையே இருந்தால் அந்த ஜாட்ராக்னி மேலே மேலே எரிய ஆரம்பித்து தகிக்க ஆரம்பித்து நம் வயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் அதனுடைய பிரகாசத்தை கொண்டு அழிச்சிரும். இது இன்றைக்கி எல்லாரும் சயின்ஸ் பிரகாரம் ஒத்துன்ட்ருக்கா. இதை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அந்த ஸ்லோகத்தினால. நம்ம வயத்தில் இருக்கக்கூடிய நாம் சாப்பிடாமையே இருந்து நம்ம வயத்தில் இருக்கக்கூடிய ஜுவாலையினுடைய பிரகாசம் அதிகமானாலும் சரி, ஏன் எப்படித்தான் இது மோசமாக என் உடம்பு உபாதையாக வந்து வியாதி வந்து என் உடம்பு மோசமாக போனாலும் சரி, நான் அரசர்களை ஒருபொழுதும் யாச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சாதிக்கிறார் அந்த ஸ்லோகத்தினால. நம்ம வயத்தில் பல ஜுவாலைகள் இருக்குது. அதே மாதிரி சமுத்திரத்துக்கு நடுவில் வட்டவாமுகாக்னின்னு ஒன்று இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய வட்டவாக்னி எப்படி ஏங்கிறதோ அது எவ்வளோ சாப்பிடும். அதை மாதிரி நம்ம வயத்துலேயும் ஜுவாலைகள் நிறைய இருக்குது. நாம் சாப்பிட்டுட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டிதான். அது நமக்கு எவ்வளோ போட்டாலும் உள்ளே போட்டுகிட்டே இருந்தால் அது ஜீரணாயிண்டே தான் இருக்கும் இல்லையா. அது எவ்வளவு தேவைப்படுறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா.
உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது, வஸ்திரேன வபுஷோ வாச்சா வித்யா வினயேனச்ச, இல்லை ஜாமாதா ஜட்டரம் ஜாயா ஜாத்தவேதோ ந ஜலாசயான்னு ஒரு ஸ்லோகம். வஸ்திரேன வபுஷா வாச்சா, இல்லை ஜாமாதா ஜட்டரம் ஜாயா ஜாத்தவேதோ ஜலாசயஸ்தேன்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஜகாரா பஞ்சதுர்லபாகான்னு இந்த அஞ்சுமே எவ்வளோ கொடுத்தாலும் வாயின்ண்டே இருக்குமா. அது மாதிரி ஜட்டரம் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அக்னிக்கு எவ்வளோ போட்டாலும் இப்போ வாங்கிகிட்டே இருக்கும் அது. அதனால் நம்ம யாச்சகம் பண்ணி அதுக்கு போட்டுட்டேவா இருக்க முடியும். அது என்னை எவ்வளவு தான் துன்புறுத்தினாலும் நான் போய் ராஜாக்கள் கிட்டே யாசிக்க மாட்டேன்னு சாதிக்கிறார். ஒரு பொழுதும் அதை நம்ம காக்கிறதுக்காக, அந்த ஜாட்டர அக்னியை நம்ம போஷிக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி ஒரு பிரயாசப்பட மாட்டோம். மற்றவாளை யாசித்து ஒரு புல்லை கூட வயிற்றுக்கு உணவாக போட மாட்டோம்னு சுவாமி சாதிக்கிறார். என்னுடைய கவித்தன்மை எப்படிப்பட்ட கவித்தன்மை! சாயங்காலத்தில் பூக்கிற ஒரு மல்லிகை பூ போல உயர்ந்த வாசனையுடைய ஒரு புஷ்பத்தை போல இருக்கக்கூடிய ஒரு கவித்தன்மை. அந்த கவித்தன்மையை நாம் பெருமாளுக்காக உபயோகப்படுத்தாமல் நாம் போய் ராஜாக்களுக்காக உபயோகப்படுத்தினா எவ்வளவு ஒரு ஹீனமான காரியம் அந்த காரியம். அந்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்யவே மாட்டேன்றார். இந்த வாக்கினுடைய நறுமணம் இருக்கு பாருங்க, அந்த நறுமணம் கண்டிப்பாக பெருமாளுக்குத்தான் போய் சேரணுமோ தவிர ஒருபொழுதும் ஹீன விஷயத்தில் போய் சேர நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றார். இதையே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அற்புதமாக தன்னுடைய கிரந்தத்தில் ரகசிய திரைசார ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தில் இந்த ஸ்லோகத்தை அந்திம ஸ்லோகமாக எடுக்கிறார். சுவாமியே சாதிக்கிறார் இதே விஷயத்தை. அப்படியே நாத்தே நஸ்திரணம் அந்யதன்யதபிவா தன்னாபி நாளீங்கினி நாளீகஸ்பிருகணிய சௌரபமுச்சா வாச்சானயாச்சாமகே சுத்தானாந்து லபே மகி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வர்ய தின பிரபாத சமயா சத்தியம் பிரசத்தியம் முஹூம். இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமான வியாக்கியம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். அடியன் வாத்தியார் மலைப்பட்ட சுவாமி ராமாச்சார சுவாமி சாதிக்கணும் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை, அவ்வளோ அழகாக இருக்கும். சுவாமி தேசிகனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றது தெரியும். நாத்தே நஸ்திருணமம் திருணம் அந்யதபி அந்யதபிவா தன்னாபி நாளீங்கினி. ஒரு பொழுதும் சுவாமியான எம்பெருமானிடத்தில் புல்லை போல அற்பமான இம்ம செல்வத்தையோ இந்திராதி பதங்களையோ பிரம்ம பதத்தையோ இல்லை கைவல்லத்தையோ தாபி நாளீங்கினி அந்த எம்பெருமானுடைய திருவுந்தியாகிய தாமரை பொய்கையில் தோன்றிய நாளீக ஸ்பிருகணிய சௌரபமுச்சா தாமரையாலே விரும்பத்தக்க ஒரு மனத்தை வீசக்கூடிய வாச்சா வாக்கினால் ந யாச்சாமகே. ஒருபொழுதும் நான் எம்பெருமான் கட்டாட்சத்தினாலே ஏற்பட்ட இந்த வாக்கை கொண்டு நான் மற்றவாளிடத்தில் யாச்சிக்க மாட்டேன். இதுக்கு சுவாமி தேசிகன் அழகான ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். சுத்தானாம் ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம்னர். இந்த அந்த புறத்து ஸ்திரீகள்லாம் எப்படி தன்னுடைய தன்னுடைய பர்த்தாக்களை தவிர வேறு யார் இடத்துலையும் காட்ட மாட்டாலோ அதே மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அசூரியம் பஷ்யாக ராஜதாராகான்னு. அவளுடைய அந்தப்புற ஸ்திரீகள் எப்படி இருப்பான்னா, அவளுடைய சித்தாந்தம் என்னன்னா அவளுடைய பாத்திவிரத்தையோ பத்தியதீன போகத்தையோ இல்லை பத்தியர்த்த போகங்களையோ இதெல்லாம் மற்ற விஷயங்களில் மற்ற புருஷர்கள் இடத்துல ஒருபொழுதும் காட்டவே மாட்டான். அவளுடைய சித்தாந்தம் எப்படியோ அதே மாதிரி பரிபூர்ண பிரம்மானுபவமாகிய இந்த எம்பெருமான் விஷயத்தில் இருக்கக்கூடி செலுத்தக்கூடிய மனசை என்னுடைய திருவாக்க லோகத்தில் இருக்கவாள் மற்றவாள்கிட்ட நான் காட்டணுன்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையவே கிடையாது. நான் காட்டவே மாட்டேன், நான் இதை கொண்டு யாச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகனே ரகசியத்திரை சாரத்தில் சாதிக்கிறார். இதே விஷயத்தை
நம்மாழ்வார் சாதிக்கும் போது, வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியன் அல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், சாய்கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடு தரும் நின்று நின்றே. வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன், நான் என்னுடைய வாக்க கொண்டு ஒரு மானிடர்களை பாட வந்த கவி இல்லை நான் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். நம்மாழ்வார் சாதித்த விஷயத்த சுவாமி தேசிகன் இங்கே எடுத்திருக்காரு. இதே போல நான்முகன் திருவந்தாதியில் திருமதி ஆழ்வாரும், நாக்கொண்டு மானிடம் பாடேன் நலமாக தீக்கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூக்கொண்டு வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு. நாக்கொண்டு மானிடம் பாடேன், ஒருபொழுதும் என்னுடைய வாக்க கொண்டு மானிடர்களை நான் பாடவே மாட்டேன். அதே விஷயத்த சுவாமி தேசிகன், நான் மகீஸ்வரான் யாச்சாமே, பூலோகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை ஒருபொழுதும் யாச்சிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மூணு வைராக்கிய பஞ்சகத்தில் மூணாவது ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்